ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா பெப்பர் ரோஸ்ட். சரிங்களா, சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் மட்டன் சுக்காவும் சரி குடலும் சரி ரொம்பவே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, பெப்பர் ரோஸ்ட் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையாக ஒரு மட்டன் சுக்கா, ஒரு 10 கறிவேப்பிலை, இலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து மிளகுத்தூள், பெப்பர் ரோஸ்ட்டு தானே ஃபுல்லாக, அதனால் மிளகுத்தூள் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மட்டன் சுக்காவை வந்து கல்லில் போட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடு பண்ணுற மாதிரி லேசாக ஃப்ரை பண்ணாலே போதும். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை வந்து இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இவ்வளோ பெப்பரும் போட வேணாம். இந்த மட்டனுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட ஒரு டபுள் மடங்கு அதிகமாக போட்டாலே போதும், பெப்பர் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடும். இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதா வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பெப்பர் ரோஸ்ட் வந்து பாதி ரெடியாகிடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து போடுவோம் சரி. அதில் கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து கல்லை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெடிக்க விட்டு முறுமுறுன்னு அப்படியே மேலே அது மேலே வச்சோம் அப்படின்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம். அதை எண்ணெயோடு சேர்த்து அந்த மட்டன் மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஓகே, நல்லா கருவேப்பிலை முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த மேலே எண்ணெயோட ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க, மட்டன் பெப்பர் ரோஸ்ட்டு வந்து செம்மையாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த மிளகுத்தூள் வாசமே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த வாசம் மூக்கு அப்படியே தொலைக்குது. ஒரு கருவேப்பிலை அந்த ஒரு பீஸ் மட்டன் வந்து எடுத்து சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த டிஷ்ஷு வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக கடை வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.